அன்பார்ந்த துளாராசிக்காரர்களே, துளாராசி அன்பர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த விகாரி வருஷம் ஆனி மாதம் மிதன மாதம்னு சொல்லக்கூடிய 16/6, 16/7 வரைக்கும் உண்டான பலன் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஏற்கனவே ரெகுலராக என்ன நடக்குதோ அதில் முயற்சியினுடைய அத்தனை விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதையும் தேடி போக வேண்டாம். அப்படி கிடைக்கலன்னா அது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் அந்த பலன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். உடனே கமெண்ட் போடாதீங்க, சுவாதி நட்சத்திரம் பிறந்தது தப்பா, சுவாதி நட்சத்திரம் வந்து கெட்டதா அப்படின்லாம் போடாதீங்க. சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ராகு, அதுக்கு நட்பாக இருக்கக்கூடிய சனி, அந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிற அமைப்புக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். மற்றபடி துளாராசிக்கு நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்கள் தேடி வரும்பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி மாதத்தில் என்ன நல்ல விஷயம் நடக்கும்? துளாராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மேல் படிப்பு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி சப்ஜெக்ட்லாம் கிடைக்கும். அதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க யாருன்னா பெரியவங்க. அந்த பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் யோகம் உண்டு, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு யோகம் உண்டு, அதனால் படிக்கிறவங்களுக்கு எந்த தடங்களும் கிடையாது. திருமண பாக்கியமானது அதுவும் பெரியவர்களாக பார்த்து செய்யக்கூடியது. அவங்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்குது, கண்டிப்பாக அவங்க வந்து செய்வாங்க. உங்களுக்கு ராசிக்கு 9 எல்லா கிரகமும் சேர்ந்துருக்கிறதுனால தந்தை வழி உறவிலே இது நாள் வரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கிடும். இந்த மாதம் சமாதானமாக போயிடுவீங்க. இவ்வளோ நாள் அப்பா கிட்டே பேசாமல் இருக்கவங்களோ அப்பாட்ட பேசலாம், அம்மாட்ட பேசாமல் அம்மாட்ட பேசலாம், சகோதரர்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்க சகோதரர்கிட்ட பேசலாம். ஆனால் சகோதரத்தானம்ங்கிறது கொஞ்சம் வலுவாக இருக்குது. அவர்களாலே உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அவங்ககிட்ட நீங்கள் தைரியமாக தாராளமாக கேட்டு நீங்கள் செய்யலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு இந்த மாதம் உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்னு சொல்லக்கூடியது அதுவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நல்லது மேம்போக்கான மாதமாக எடுத்துக்கணும். புத்திரதோஷமானது இந்த மாதம் உங்களுக்கு நீங்குது. புத்திரதோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. உத்தியோகஸ்தானத்தில் இருந்த கட்டங்கள் நீங்கி உத்தியோகம் கிடைக்கிறது. வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட வகையில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணவங்களுக்கு வேலை கண்டிப்பாக எதிர்பாராத நேரத்தில் இந்த மாதத்தில் என்றைக்கு வேணாலும் உங்களுக்கு அதனுடைய ஆஃபர் வரலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கே வேலை செய்கிறவங்க திடீர்னு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது திடீர்னு உங்களுக்கு நடக்கும். நான் சொல்லாட்டாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. குடும்பத்திலே உறவிலே சிக்கல் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களாலே பெரியவர்களை வச்சு, நான் சொல்லிட்டேன் பெரியவங்களுக்கு கொஞ்சம் யோகம் இருக்குன்னு, அதனால் பெரியவங்களை வச்சு நீங்கள் அதை சமாதானம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் இதை தேடி குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொன்னால், இந்த 9 இடத்திலே இருக்கக்கூடிய வந்து சேரக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும், உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் ராசி அதிபதியில் கூட சேரக்கூடிய செவ்வாயும் சில வண்டியில் போகும்போது எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். மீதி விரிவான பலன்லாம் உங்களுக்கு ஆடி மாதம்தான் இருக்குது. ஆடி மாதத்தில் உங்களுக்கு விரிவான பலனை சொல்கிறேன். அதனால் எல்லா நல்லதுகளையும் நீங்கள் விரும்பி வரவேற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஆண்களாக இருந்தால் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெண்களாக இருந்தால் குடும்பத்தினுடைய ஆலோசனையின் பேரில் நல்லது நடக்கும். வாழ்க வளர்க, வேணும் சுபம், நல்லதே நடக்கட்டும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.